இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். உலகத்தில் இருக்கிறதுல மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் வந்து தைரியங்கிறது தான். நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு நிறைய பேர் சொன்னாலும் தைரியங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக வராது. ஸோ இந்த போல்டு அண்ட் அக்ரெசிவாக இருக்கிறது தான் லைஃப்பில் நீங்கள் நிறைய கெயின் பண்ண முடியும். ஆனால் இந்த போல்டு அண்ட் அக்ரெசிவ் நேச்சுரலாக யாருக்கும் வராது. நான் பல தர சொல்லியிருக்கிற மாதிரி பயமும் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த பயத்தை கான்குவர் பண்ணுறவன் வாழ்க்கையில் பெரிய ஆளும். ஒரு சின்ன ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உலகத்தில் பெரிய போர் வீரர், போர் மன்னன் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துனா எய்தர் உங்களுக்கு அலெக்சாண்டர் தோணும், இல்லாட்டா நெப்போலியன் போன பார்ட்டை தெரியும். நெப்போலியன் போன பார்ட்டு வந்து ஆக்சுவலி லைஃப்பில் இனிஷியலாக பெரிய பயந்தாங்குடி. ஆனால் அவர் அந்த காலத்தில் ஒரு சாதாரண சிட்டிசனாக இருக்கிறவன் பெரிய ஆளானோன்னா வந்து பேட்டில் ஃபீல்டில் தான் ஆக முடியும். இந்த பேட்டில் ஃபீல்டுங்கிறதுல ஒரு சாதாரண சோல்ஜராக சேர்ந்து கடைசியில் எம்பரர் ஆனவன் தான் நெப்போலியன். நெப்போலியனுக்கு வந்து கிளியராக தெரியும் போருங்கிறது லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷன். ஒரு விஸ்கர்னா ஒரு நூலுழவில் உங்களுக்கு லைஃபும் போயிடலாம், நீங்கள் சாவை சந்திக்கணும். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைஃப்பில் தைரியமாக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நெப்போலியன் கற்றுண்டது. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா சாவு நிச்சயம், ஒரு நாள் கூட தாங்க மாட்டீங்கிறது தான் நெப்போலியன் கற்றுண்டது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் தான் அது மாதிரி ஒரு டின் ஆஃப் அ பேட்டில் ஃபீல்டில், அதாவது பேட்டில் ஃபீல்டு ஒரு போர் முனையில் உங்கள் சத்தத்தில் உங்களால் காமாக யோசிக்க முடியும். உங்களுக்கு தைரியமாக இல்லைன்னா நீங்கள் பயத்திலேயே செத்து ஒழிஞ்சிருவீங்க. அதனால் தைரியத்தை நெப்போலியன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டார். நெப்போலியன் அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதர்ச்சியே இது உங்களுக்கு புரியும். ஸோ போர்மனையில் போரில் சண்டை போட கற்றுக்கிட்ட நெப்போலியன் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை கற்றுக்கிட்டு கேப்டன் ஆகி பெரிய ஆகி கடைசியில் ஆர்மியில் பெரிய ஜென்ரல் ஆகிட்டார். வாழ்க்கையில் இதை புரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் போல்டு அண்ட் அக்ரெசிவாக இருந்தால் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்கங்கிறத கற்றுக்கிட்டார். இந்த போல்டு அண்ட் அக்ரெஷன் வந்து வெறும் இந்த ஃபீல்டில் மட்டும் இருந்தால் போருமா, இல்லை சோஷியல் லைஃப்லையும் இருக்கணுமாங்கிற கேள்வி நெப்போலியனுக்கு இருந்தது. ஆக்சுவலி நெப்போலியன் வந்து சோஷியலி வெரி ஆக்வர்டு, எல்லார்ட்டையும் பேசுறது அது மாதிரிலாம் இனிஷியலி நெப்போலியனுக்கு ரொம்ப கஷ்டம். பெண்கள்கிட்ட பேசுறது நெப்போலியன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பட் போர் மண்ணையில் அவரோட தைரியத்துக்கும் அக்ரெஷனுக்கும் அவர் கிடச்ச பலனை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதை அப்படியே இந்த லைஃப் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் மாற்றினார். அதனால தான் நெப்போலியன் ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆர்மி மாலு மட்டும் இல்லாமல் ஒரு எம்பரர் ஆனார், பல நெகோசியேஷன்ஸ் டீல் பண்ணி ஜெயித்தார். அதுக்கப்புறம் நெப்போலியானிக் கோடுன்னு ஒன்று கொடுத்தாரு, அதுபடி சட்டம் இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் நடந்துகிட்ருக்கு. நெப்போலியன் வந்து போல்டு அக்ரெசிவ்னு மற்றவங்க நம்பினா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி நீங்கள் போல்டு அண்ட் அக்ரெசிவ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உலகம் உங்களை திரும்பி பார்க்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடைசியில் நெப்போலியன்னா நீங்கள் பெருசாக ஒரு பெரிய மனுஷனாக இமேஜின் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நெப்போலியன் 5 அடி கூட கிடையாது, 5 அடினா குள்ளம். ஆனால் நெப்போலியன் பேட்டில் ஃபீல்டில் வந்தால் அது எக்ஸ்ட்ரா 100,000 சோல்ஜர் வந்த மாதிரின்னு அவங்க அப்பரன்ஸ் நினைப்பாங்க. அவ்வளோ தூரம் தைரியமும் அக்ரெஷனும் இம்பார்ட்டண்ட். இன்னொரு ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினச்சது அர்ஜுனனை பற்றி. அர்ஜுனன் நேச்சுரலி பிரேவ்னு பேர், தைரியசாலிங்கிறவன். ஆனால் அர்ஜுனனுக்கும் போர் வேண்டாம், சே எதுக்குங்கிறது கிருஷ்ணன்டேந்து இந்த சண்டையே வேண்டாம், எனக்கு சண்டையே போட வேண்டாம், நான் இங்கேயே படுத்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் வந்து என்னை கொண்டுடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அர்ஜுனனுக்கே ஒரு விரக்தி வந்தது. விரக்தின்னு நம்ம சொன்னாலும் ஒரு அளவில் பயம் வந்தது.
அந்த பயத்தை போக்கிறதுக்கு தான் 18 சாப்டரில் கீதை என்னங்கிற இதில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபன்யாசம் பண்ணுறது. அதில் பல விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. தட் இஸ் நாலெட்ஜ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, கர்ம ஆக்ஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, பக்திங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் மெடிடேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு 18 சாப்டர் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் போனப்புறம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னும்போது விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் காமிச்சு அவன் பயத்தை போக்கி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறேன் நீ கேளு, நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் பாவத்தை எடுத்துக்கிறேன், அதனால் யார் என்ன கேட்டாலும் கண்ணன் பண்ண சொன்னான் அதனால் பண்ணன்னு சொல்லு, எல்லா பேரும் எந்த அலையில் விழட்டும், என் பேரை சொல்லி நீ பண்ணுன்னு. அதை ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷனோட நம்ம மகாபாரதத்தில் சொன்னாலும் உண்மை இதுதான். அந்த டைமில் அவனுக்கு முன்னாடி இருந்தது துரோணன், பீஷ்மன் இது மாதிரி பெரிய ஆட்களை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு மனுஷன் கதி கிளங்கிடுச்சு. இவங்கள்லாம் நம்மளுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்தவங்க, இந்த சண்டை போடவங்க சொல்லி கொடுத்தவங்களோட நம்ம எப்படி சண்டை போட போகிறோம், இதனால் நம்மளுக்கு இந்த சண்டையே வேண்டாம். ஸோ இந்த ஆரம்பத்திலே கீதையில் முதல் சாப்டரில் அவர் என்ன சொல்லுவார், ஏ பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாரு, துரோணன், பீஷ்மன் அது மாதிரி பெரிய மகாரத்திகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் யார், இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, இவங்களோட நான் எப்படி சண்டை போட முடியுங்கிற கேள்வி தான் முதல்ல எடுத்து வைப்பாங்க. அது பயமா பயம் இல்லையாங்கிறது ஒன்று, சண்டைங்கிறதுக்கு ரெடி இல்லை அர்ஜுனன். கடைசியில் எல்லாம் பேசி தயார் பண்ணி சண்டைக்கு ரெடியாக்கி பார்த்த சாரதியை வந்து தான் கொண்டு போய் நிறுத்துறாரு போருக்கு. பார்த்தாங்கிறது அர்ஜுனன், சாரதிங்கிறவன் வண்டி ஓட்டுறவன், பார்த்த சாரதின்னு அதனால தான் பெருமாளுக்கு அதில் பேர், பார்த்தாக்கு சாரதியாக இருந்தவன். நார்மலாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வெறும் குதிரை மட்டும் ஓட்டினான் அதனால் சாரதின்பீங்க, ஆக்சுவலி பார்த்தா மனநிலையை சரி பண்ணி கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து போருக்கு தயாராக்கி போரில் கொண்டு போய் ஜெயிக்க வச்சது கண்ணன். இதே மாதிரி அபிமன்யு செத்த நிற்கும் அர்ஜுனன் இதே மாதிரி தைரியம் தொடஞ்சு எனக்கு வாணாங்கும் போது திரும்பி கிருஷ்ணன் பேசி அவரை ரெடி பண்ணுவார். எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சப்போ இதுக்கு வேண்டான்னு நம்மளுக்கு தோணும், ஆனால் இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா தைரியமும் அக்ரஷனும் தான் உங்களுக்கு தாரக மந்திரம். நான் நெப்போலியனை பற்றி சொன்னேன், நிச்சயமாக இருந்தான்னு நம்மளுக்கு தெரியும், அர்ஜுனனையும் சொன்னேன், அது ஒரு கதை, அதை நீங்கள் நம்பினா அது உண்மை, இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.